வெல்கம் டு அவர் சேனல் தின்னிக்கோஸ். ரொம்ப ஈஸியாக கஷ்டமே இல்லாமல் வெள்ளி பாத்திரங்களை எப்படி பளிச்சுன்னு ஆக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள வீடியோ. வீடியோவோட எண்டில் ஒரு மேஜிக் சொல்யூஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அலுமினிய பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் வெள்ளி பாத்திரத்தை இந்த அலுமினியம் பாத்திரத்தோட நடுவில் வச்சுக்கோங்க. இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 5 கப் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும், பாத்திரம் மொங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூட ஒயிட் வினிகர் ஆட் பண்ண போகிறோம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒயிட் வினிகர் தான் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ஒயிட் வினிகரை இந்த தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியை எப்படி மேஜிக் சொல்யூஷனாக மாற்றுறதுன்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இது கூட பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது கூட 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு. இதை ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த தண்ணியை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கை ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறவங்க இந்த பிளேட்டை இப்படி எடுத்துட்டு உடனே தண்ணியில் கழுவிக்கோங்க. நார்மல் ரன்னிங் வாட்டரில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க. பாருங்கள், எந்தவித கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு கருப்பாக இருந்த சில்வர் பிளேட்டை நல்லா பளிச்சுன்னு 30 நிமிஷத்தில் ஆக்கிட்டோம். இப்போ இந்த தண்ணியை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த தண்ணி கூட ஏதாவது ஒரு டிஷ்வாஷ் லிக்விட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அப்புறம் இதை கிச்சனோட ஸ்லாபை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்திலாம் துடைக்க வேண்டாம், ஒரு ஈர துணியை வச்சு லேஸாக துடைச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். அது மட்டும் இல்லை, கிச்சனில் உள்ள டைல்ஸ் பைப் இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். உப்பு கரை ரொம்ப அதிகமாக இருக்கிற பைப்லேயும் இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும், அது வந்து க்ளீனாகிடும். அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், குட்டி குட்டி பூச்சிகள் கிச்சனில் வராமல் தடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.